அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தர் கோவிலுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. அந்த வீடியோ காட்சி தான் இப்போது இணையதளத்தில் ரொம்பவே வைரலாகவும் பகிரப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. திருச்செந்தூர் கோவில் வளாகம் முழுவதுமாகவே மழைநீர் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்காங்க. அந்த வீடியோ காட்சியும் நம்ம இணையதளத்தில் அதிகமாகவே தற்போது பார்த்து கொண்டு தான் இருக்கோம். அந்த வீடியோ காட்சியும் இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ காட்சியை நீங்கள் பார்க்கலாம். திருச்செந்தூரில் இடிமின்னலுடன் கனமழையும் பெய்து தான் வந்துட்டுருக்கு. இதனால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மழைநீர் அதிக அளவு புகுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றியும் நம்ம சில முக்கியமான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூரில் மழை வெள்ளம் சூழ்ந்த ஒரு வீடியோ காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போதான் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கனமழையால் வெள்ளக்காடாக மாறிய தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்னே சொல்லலாம். எங்கே பார்த்தாலுமே அங்கே அதிக அளவு தண்ணீர் சூழ்ந்தபடி தான் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் வரலாறு காணாத மழையாக தான் சொல்லப்படுது. திருச்செந்தூர் கோவிலில் தண்ணீர் புகுந்ததால் பக்தர்கள் அனைவருமே அவதிப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று ரொம்பவே அதிக அளவில் கனமழை தான் பெய்துட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனால் மாவட்டத்தினுடைய பெரும்பாலான பகுதிகள் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளக்காடாகவே தான் மாறியிருக்கு. திருச்செந்தூர் கோவில் வளாகத்திலும் மழை வெள்ளம் புகுந்ததால் பக்தர்களும் ரொம்ப அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை பற்றிய ஒரு வீடியோ காட்சியும் இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க. திருச்செந்தூர் கோவில் வளாகத்தில் வெள்ளம் புகுந்த ஒரு வீடியோ காட்சியை நம்ம பார்த்துருப்போம். பொதுவாக தூத்துக்குடி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை ரொம்பவே தீவிரமடைந்திருக்கு. பொதுவாக மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாகவே பரவலாகவே மழை பெய்து தான் வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா மாவட்டத்தினுடைய பெரும்பாலான பகுதிகளில் இன்று மிக கனமழையும் வந்திருக்கு. அதே போல் நேற்று இரவெல்லாம் விட்டு லேசான மழையும் பெய்தாலும் கூட மழை நிற்காமல் தொடர்ந்து பெய்து கொண்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதே போல் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மாவட்டம் முழுக்க முழுக்க ரொம்பவே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக திருச்செந்தூர் நகர் முழுவதுமாகவே வெள்ளக்காடாகவே மாறியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே போல் மழைநீர் அப்படின்றது ஆறு போல் பெருக்கெடுத்து தான் ஓடிட்டுருக்கு. திருச்செந்தூர் செந்திலாண்டவர் கோவில் கிரிப் பிரகாரம் சண்முக விலாசம் பகுதிகள் மழைநீரில் மூழ்கின. இந்த பகுதிகளில இருந்து மழைநீர் திருக்கோவிலுக்கு உள்ளேயும் வழிந்தோடியதால் பக்தர்கள் ரொம்பவே அவதியடைந்திருக்காங்க. மேலும் கோவில் கடற்கரை பகுதிகளில் மணல் பரப்பு தெரியாமல் தண்ணீர் தேங்கி நின்றது அப்படின்னே சொல்லலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளிலும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகளவு கனமழை தான் பெய்து வந்துட்டுருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். தொடர்ந்து கனமழை பெய்து கொண்டே தான் வந்துட்டுருக்கு. இதன் காரணமாக சாலைகளிலும் கூட மழை வெள்ளம் பெருக்கெடுத்து தான் ஓடியிருக்கு. இதனால் வாகன ஓட்டிகள் ரொம்பவே சிரமத்திற்கும் தான் உள்ளாகியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ரொம்பவே புகழ்பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அப்படின்னே சொல்லலாம். சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்பிரகாரம் மற்றும் வெளிப்பிரகாரங்களில் மழைநீர் தேங்கியிருக்கு. வெளிப்பிரகாரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா முழங்கால் அளவு தேங்கிய மழைநீரால் பக்தர்கள் கடும் சிரமத்திற்கும் ஆளாகியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் உள்ள சிறு சிறு நகர்கள் அனைத்திலையுமே பகுதிகளிலும் வீடுகளிலும் நிறைய மழைநீரும் சூழ்ந்திருக்கு. இதனால் குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களும் ரொம்பவே கடுமையாகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதிகளவு கனமழை காரணமாக திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்குள் மழை வெள்ளம் புகுந்திருக்கு. அங்கு 11 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகி இருக்கு அப்படின்னு தகவலாகவே தான் வெளியாகிருக்கு. இந்த செய்தி தான் தற்போது இணையதளத்தில் ரொம்பவே வைரலாக பகிரப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருச்செந்தூர் முருகன் கோவில் அப்படின்றது ரொம்பவே புகழ் வாய்ந்த கோவிலாக தான் சொல்லப்படுது. முதன்முறையாக திருச்செந்தூர் கோவிலை சூழ்ந்த மழை வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இணையதளத்தில் ரொம்பவே வைரலாக பகிரப்பட்டு தான் வந்துட்டுருக்காங்க. தென்கிழக்கு
தென்கிழக்கு வங்கக்கடலில் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையும் உருவாகியிருக்கு. இதனால் தமிழகத்தினுடைய கடலோர பகுதிகளில் 18 மாவட்டங்களிலும் தொடர்ந்து கனமழை பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை மையமும் கூறியிருக்காங்க. இதுவே திருச்செந்தூரில் சூழ்ந்த கனமழை அப்படின்னு முதன்முறையாகவே தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னும், அதிக அளவு இந்த விஷயம்தான் மக்கள் அனைவராலுமே பேசப்பட்டு வருது. எங்கு பார்த்தாலுமே திருச்செந்தூர் கோவிலில் சூழ்ந்த மழை வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அதிக அளவு வீடியோ குழு நிறையவே ஷேர் செய்துட்டு தான் வந்துட்டுருக்காங்க அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். பொதுவாக ரொம்பவே புகழ் வாய்ந்த முருகன் கோவில் அப்படின்னாலும் கூட நம்ம திருச்செந்தூர் அப்படின்னே சொல்லலாம். கனம் மழையால் வெள்ளக்காடாகவே திருச்செந்தூரினுடைய வெளிப்பிரகாரமாகட்டும் உள்பிரகாரமாகட்டும் வெள்ளத்தாலவே சூழ்ந்திருக்கு. இதை பார்ப்பதற்கே ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். இதனால் பக்தர்களும் கொஞ்சம் சிரமத்திற்கும் தான் ஆளாகி இருக்காங்க. அதே போல் திருச்செந்தூரில் 17 சென்டிமீட்டர் மழை அப்படின்னும், காலையில் 9 மணிக்கு மேல் படிப்படியாக மழை பெய்யவும் தொடங்கியிருக்கு. மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளான திருச்செந்தூர், காயல்பட்டினம், உடன்குடி, சாத்தான்குளம், ஸ்ரீ வைகுண்டம் பகுதிகளிலும் ரொம்பவே அதிக அளவு கனமழை அப்படின்னு பெய்தது சொல்கிறாங்க. குறிப்பாக திருச்செந்தூரில் ரொம்பவே அதிக அளவு கனமழையும் கொட்டி தீர்த்திருக்கு. சுமார் 3 மணி நேரத்தில் மட்டும் திருச்செந்தூரில் 17 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு. இதற்கு காரணமான திருச்செந்தூர் நகர் முழுவதுமாகவே வெள்ளக்காடாகவே தான் மாறியிருக்கு. அதோடு பேருந்து நிலையம் உள்ளிட்ட நிறைய பகுதிகளிலும் கூட மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுவே முதன்முறையாக திருச்செந்தூர் கோவில் வளாகத்தில் மழை வெள்ளம் வந்தது அப்படின்றது இதுதான் முதன்முறை அப்படின்னு மக்கள் அனைவராலுமே அதிகமாக பேசக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திருச்செந்தூர் செந்திலாண்டவர் கோவில், கிரிப்பிரகாரம், சண்முக விலாசம் பகுதிகளிலும் மழைநீர் மூழ்கியிருக்கு. இந்த பகுதிகளிலிருந்து மழைநீர் திருக்கோவிலுக்கும் உள்ளேயும் வழிந்தோடியதால் பக்தர்கள் ரொம்பவே சிரமத்திற்கும் ஆளாகியிருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு மழை வந்தாலும் எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் கூட திருச்செந்தூர் கோவில் வளாகத்தில் மழைநீர் அப்படின்றது வரவே வராது அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்துகிட்டு இருந்திருக்கு. அந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது ஏற்பட்டு கொண்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக திருச்செந்தூர் கோவில் வெளிப்பிரகாரத்திலாகட்டும் உள்பிரகாரத்திலாகட்டும் மழைநீர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் பக்தர்கள் ரொம்பவே அவதிக்கு நேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த மாதம் 25 தேதியில இருந்து தான் வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கு அப்படின்னு நமக்கு எல்லோருக்குமே தெரியும். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி பலத்த மழை பெய்து வந்துட்டு தான் இருக்குது. இந்த நிலையில் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே மாறக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு, இதன் காரணமாக தென் மாவட்டங்களில் அதிக அளவு கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையமும் நமக்கு எச்சரிக்கையும் கொடுத்திருந்தது. அதனால் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே மாறவில்லை. இருந்தபோதிலும் தென் மாவட்டங்களில் அதிகளவு கனமழை பெய்து தான் வந்துட்டுருக்கு. இதனால் பெரும்பாலான இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மழைநீர் அப்படின்றது ஆறாகவே ஓடியிருக்கு. இந்த மழை தொடர்ந்து கொட்டியதால் தூத்துக்குடி மாநகரம் முழுவதுமாகவே மழை வெள்ளத்தில் தத்தளித்தது அப்படின்னே கூட சொல்லலாம். தூத்துக்குடியில் இருக்கின்ற பல நகரங்களில் உள்ளிட்ட பகுதிகளிலும் சுமார் 5000 வீடுகளில் மழை வெள்ளம் சூழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. இதுவே தூத்துக்குடியில் ஏற்பட்ட முதல் வெள்ளப்பெருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். அந்தளவிற்கு ரொம்பவே அதிக அளவு மழை பெய்து வந்துட்டுருக்கு அப்படின்னும் இணையதளத்தில் ரொம்பவே வைரலாகவும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் தாங்க இருக்குது. திருச்செந்தூர் கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா மழைநீர் புகுந்திருக்கு. திருச்செந்தூரில் இடி மின்னலுடன் கனமழையும் பெய்தது. இதனால் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்குள் மழைநீர் புகுந்திருக்கு. அதே போல் மட்டும் இல்லாமல் சுவாமி மூலவர் இருக்கக்கூடிய மகா மண்டபத்திற்குள் மழைநீர் செல்லவில்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மேலும் இந்த கோவிலில் நாளைக்கு நிறு கார் நிறுத்தும் இடங்கள், கார் செல்ல முடியாத அளவிற்கு மழை வெள்ளம் போல் பெருக்கெடுத்து தான் ஓடியது அப்படின்னும், ஆனால் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் காத்து நின்று சாமியை தரிசனம் செய்தாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. திருச்செந்தூர் நகர் முழுவதுமாகவே வெள்ளம் அதிக அளவில் சூழ்ந்த ஒரு பகுதியாகவே மாறிவிட்டது அப்படின்னு தான் சொல்லப்படுது. வரலாற்றிலேயே இதுதான் முதன்முறையாகவே திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்குள் மழைநீர் புகுந்தது அப்படின்றது ஒரு விஷயமாகவே பேசப்பட்டு தான் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா திருச்செந்தூர் கோவிலில் எப்படி மழை வெள்ளம் சூழ்ந்தது அதை பற்றிய ஒரு வீடியோ காட்சியையும், அதோடு மட்டும் இல்லாமல் அது சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய அரியத தகவல் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.